அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு ஒரு திண்ம நேர்வட்ட உருளையினுடைய மொத்த புறப்பரப்பு இருநூற்று முப்பத்தி ஒன்று சதுர சென்டிமீட்டர் அதன் வலைபரப்பு மொத்த புறப்பரப்பில் மூன்றில் இரண்டு பங்கு எனில் அதன் ஆரம் மற்றும் உயரத்தை காண்க இங்க உருளையினுடைய மொத்த புறப்பரப்பு இருநூற்று முப்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ இதை வச்சுக்கிட்டு நாம வலைபரப்பு கண்டுபிடிக்க போகிறோம் வலைபரப்பினுடைய ஃபார்முலா டூ பை ஹச் இந்த வலைபரப்பானது மொத்த புறப்பரப்பில் மொத்த புறப்பரப்பு எவ்வளோ இருநூற்று முப்பத்தி ஒன்று ஸோ இருநூற்று முப்பத்தி ஒன்றில் எவ்வளவு மூன்றில் இரண்டு பங்கு ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் ரெண்டு பை மூணுன்னு எழுதலாம் அப்போது மூணாவில் நான் இதை அடிக்கிறேன் ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஸோ எழுபத்தி ஏழை ரெண்டால் பெருக்கிறேன் பெருக்குன்னா நூற்று ஐம்பத்தி நாலு வருது ஸோ வலைபரப்பு டூ பை ஆர் நூற்று ஐம்பத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்த புறப்பரப்போட ஃபார்முலாவை எடுத்துக்க போகிறோம் உருளையினுடைய மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா டூ பை ஆர் இன்டூ ஹச் பிளஸ் ஆர் இதனுடைய அளவை இருநூற்று முப்பத்தி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த டூ பைஆர் உள்ளார பெருக்கிறேன் டூ பை ஆரோடய ஹச் பெருக்குனா டூ பை ஆர்ஹெச் அதே போல் டூ பை ஆரால் ஆரை பெருக்குனா டூ பை ஆர் ஸ்கொயர் இதனுடைய மதிப்பு இருநூற்று முப்பத்தி ஒன்று இது டூ பை ஆர்ஹெச் இருக்கு ஏற்கனவே நாம் டூ பை ஆர்ஹெச்சுக்கு நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இந்த டூ பை ஆர்ஹெச்சுக்கு பதிலாக நான் நூற்று ஐம்பத்தி நாலுன்னு எழுதிக்கிறேன் இங்கே டூ r ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் ஈக்குவல் to இரநூற்றி முப்பத்தி ஒன்று இப்போது டூ பைஆர் அப்படியே வச்சுக்கிட்டு இருநூற்று முப்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி ஐம்பத்தி நாலை கழிக்க போகிறோம் ஏன்னா நூற்றி இந்த பக்கம் போனா, மைனஸ் ஆகிடும் ஸோ இருநூற்று 154 ஒன்றில் அப்படினா, நமக்கு கிடைக்கிறது 77. இப்போ இங்கே இருக்கிற ஆர் ஸ்கொயர் மட்டும் இங்கேயே இருக்கட்டும் இங்கே வரக்கூடிய எழுபத்தி ஏழு அப்படியே இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டானது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் ஒன்று பை ரெண்டாக மாறிடும் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பை பையினுடைய மதிப்பு என்ன இருபத்தி ரெண்டு பை ஏழு இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் ஏழு பை இருபத்தி ரெண்டாக மாறிடும் இப்போ நம்ம பதினொன்றாம் வாய்ப்பால மேலையும் கீழேயும் அடிக்கலாம் எழுபத்தி ஏழை பதினொன்றாம் வாய்ப்பால் அடிச்சா ஏழு வாட்டி வரும் இருபத்தி ரெண்டு அடித்தா ரெண்டு வாட்டி வரும் ஸோ இப்போ இங்கே ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது மேலே ஏழு பெருக்கள் ஏழுன்னு இருக்குது இதை ஏழு ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் கீழே ரெண்டு பெருக்கள் ரெண்டுன்னு இருக்குது இதை நம்ம ரெண்டு ஸ்கொயர்னு எழுதலாம் ரெண்டுத்தையும் சேர்த்து ஏழு பை ரெண்டு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் ஸோ இங்கே உள்ள ஸ்கொயருக்கும் இங்கே உள்ள ஸ்கொயருக்கும் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஆறினுடைய மதிப்பு ஏழு பை ரெண்டு இப்போ நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது நம்ம உயரம் கண்டுபிடிக்கணும் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே உள்ள இந்த லைனை எடுத்து இங்கே எழுதிக்கிறேன் இதில் ரெண்டு அப்படியே இருக்கட்டும் பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறுக்கு பதிலாக நாம் கண்டுபிடிச்ச ஏழு பை ரெண்டு ஹட்சு அப்படிங்கிறதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது உயரம் ஸோ அது அப்படியே இருக்கட்டும் நூற்று ஐம்பத்தி நாலு அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஹட்சை மட்டும் நம்ம இந்த பக்கம் வச்சுப்போம் நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படியே இருக்கட்டும் மற்ற எல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போக போகுது ஸோ ரெண்டு இந்த பக்கம் வந்தால் ஒன்று பை ரெண்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இந்த பக்கம் வந்தால் ஏழு பை இருபத்தி ரெண்டு அதே போல் ஏழு பை ரெண்டு இந்த பக்கம் வந்தால் ரெண்டு பை ஏழு ஏழும் ஏழும் அடிச்சிடலாம் ரெண்டும் ரெண்டும் அடிச்சிடலாம் இப்போ பதினொன்றாம் வாய்ப்பால் நான் இதை அடிக்கிறேன் ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு இங்கே ஓர் பதினொன்று பதினொன்று நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு இப்போ ரெண்டாவில் பதினாலு அடிக்கிறேன் ஏழு வாட்டி வரும் ஸோ ஹட்சினுடைய அளவானது ஏழு சென்டிமீட்டர் ஸோ இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்